ஹலோ கைஸ் வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் இன்றைக்கி நடக்க போகிற சிஎஸ்கே வர்சஸ் லக்னோ மேட்ச்க்கான dream11 ப்ரெடிக்ஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் dream11 ப்ளே பண்ணியிருப்பீங்க. ஸோ அதேமாதிரி இந்த ஆப் ட்ரை பண்ணி பாருங்கள், மைலவன் சர்க்கிள். இதில் வந்து நீங்கள் கேஷ் போனஸ் வந்து நீங்கள் கேஷாகவே ஏர்ன் பண்ணலாம். ஸோ dream11 வந்து பார்த்தீங்கன்னா அது போனஸாக வந்து நமக்கு வந்து இருக்கும். அந்த போனஸ் வந்து நம்ம ஒரு பர்சன்டேஜ் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும் கண்டெஸ்ட் ஜாயின் பண்ணுறதுக்கு. பட் மைலவன் சர்க்கிள் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுறது, நீங்கள் இந்த ஆப்போட லிங்க் வந்து ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு நீங்கள் வந்து மணியாகவே ஏர்ன் பண்ணலாம். அந்த மணியும் நீங்கள் வித்ட்ராவும் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்கள். அந்த அமௌண்ட் வச்சு நீங்கள் வந்து ப்ளே பண்ணலாம் இல்லை வித்ட்ராவும் பண்ணிக்கலாம். ஸோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் ஒரு பாஸ்ட் 2 இயர்ஸாகவே மைலவன் சர்க்கிள் ப்ளே பண்ணிட்டுருக்கேன், மைலவன் சர்க்கிள் dream11 ப்ளே பண்ணிட்டுருக்கேன். ஸோ மைலவன் சர்க்கிளில் இந்த மாதிரி ரெஃபரலில் வர அமௌண்ட் வந்து நான் dream11க்கும் மைலவன் சர்க்கிளுக்கும் கண்டெஸ்ட் ப்ளே பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி வந்து மேட்ச் வந்து பார்த்திங்க அப்படின்னா மும்பையில் நடக்குது. ஸ்டேடியம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் மேட்சில் 175+ இந்த கிரவுண்டில் வந்து அடிச்சிருக்காங்க. அண்ட் வெதரை பொறுத்த வரைக்கும் ஹியூமிடிட்டி இருக்குது, மும்பைன்றவங்க கண்டிப்பாக ஹியூமிடிட்டி இருக்கும். ஸோ செகண்ட் பேட்டிங்க்கு கொஞ்சம் சான்சஸ் ஹியூமிடிட்டினாலும் கம்மியாக தான் இருக்கும். அண்டு ப்ராபபிள் லெவன் பார்க்குறப்போ வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் ருத்ராஜ் கெய்த்வாட், கான்வே, ராபின் உத்தப்பா, அம்பத்திராய்டு, ரவீந்திர ஜடேஜா, சிவம் டூபே, எம்எஸ் தோனி, டிவைன் பிராவோ, சாண்ட்னர், தேஷ்பாண்டே அண்டு ஆடம் மில்னே, இவங்க தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ப்ளே பண்ணக்கூடிய ப்ராபிள் அவனாக இருக்கும். அதே மாதிரி லக்னோவை பொறுத்த வரைக்கும் கேஎல் ராகுல், டீகாக், இவன் லெவிஸ், மணிஷ் பாண்டே, தீபக் ஹூடா, குருணால் பாண்டியா, மோஷின் கான், ஆயுஷ் படோனி, சமீரா, ரவி பிஷ்னாய், அவேஸ்கான், இவங்க தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி லக்னோவுக்கு ப்ளே பண்ணக்கூடிய ப்ராபிள் அவனாக இருப்பாங்க. மேட்ச் அப்டேட்னு பார்த்தோம் அப்படின்னா டீம் தட் இஸ் டீம் அப்டேட்னு பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் மேட்ச்சில் லக்னோ வந்து ரெண்டு டீமே தோற்றுருந்தாங்க அவங்களோட ஃபஸ்ட் மேட்ச்சில். ஸோ லக்னோவை பொறுத்த வரைக்கும் அவங்க டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் எல்லாருமே வந்து ரொம்ப கம்மியான ரன்னில் அவுட் ஆகிட்டாங்க. கேஎல் ராகுல் டக் அவுட்டும் ஆகிட்டார். ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி மேட்ச்சில் அப்படி இருக்க சான்சஸ் கம்மியாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா கண்டிப்பாக டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் மூணு பேரில் கண்டிப்பாக ரெண்டு பேரும் நல்லா ப்ளே பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ ஓப்பனிங்கை பொறுத்த வரைக்கும் கேஎல் ராகுல், டீகாக் தான் இறங்குவாங்க. ஸோ விக்கெட் கீப்பிங்கில் நீங்கள் அவங்க சூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இவான் லெவிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டவுன் இறங்குறதுக்கான சான்சஸ் இருக்கும். மணிஷ் பாண்டே, தீபக் கூட மிடில் ஆர்டர் பார்த்துக்குவாங்க. ஸோ கேஎல் ராகுல் விக்கெட் கீப்பிங் பார்ப்பாப்பில். ஸோ குருணால் பாண்டியாவும் ரவி பிஷ்னாயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்பின் பவுலிங் தட் இஸ் பவுலிங் சைடில் அவங்க பார்த்துக்குவாங்க. சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களும் ஃபஸ்ட் மேட்சில் வந்து தோற்றுருந்தாங்க. எம்எஸ்டியோட ஒரு 50, அது அன்எக்ஸ்பெக்டட் 50, அவர் வந்து 50 அடிப்பார் அப்படி யாருமே சூஸ் பண்ணல எம்எஸ்டியை வந்து. அவர் வந்து 50 அடித்ததில் வந்து கண்டிப்பாக கிராண்ட் லீக்கில் எம்எஸ்டி வந்து கேப்டனாக போட்டிருந்தவங்க கண்டிப்பாக ஒரு நல்ல ரேங்கில் வின் பண்ணியிருப்பாங்க. ஸோ சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் ருத்ராஜ் கெய்த்வாடும் டிவான் கான்வே வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனிங் இறங்குவாங்க. ஜடேஜா வந்து சிஎஸ்கே லீட் பண்ணுறாரு. ராபின் உத்தப்பா ஒன் டவுன் இறங்குவார். அண்டு அம்பத்தி ராய்டவும் ரவீந்திர ஜடேஜாவும் மிடில் ஆர்டர் பார்த்துக்குவாங்க. அண்டு ஜடேஜா சாண்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்பின் பவுலிங் பார்த்துக்குவாங்க. டெப்த் ஓவரை பொறுத்த வரைக்கும் பிராவோவும் தேஷ்பாண்டே வந்து பார்த்திங்கன்னா டெப்த் ஓவர் பார்த்துக்குவாங்க. அண்ட் ஃபேஸ் அட்டாக் அவங்களே பார்த்துக்குவாங்க. ஸோ ஃபேண்டசி டிப்புன்னு பார்க்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா விக்கெட் கீப்பிங்கை பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங் இறங்கக்கூடிய கேஎல் ராகுலும் டீகாக்கும் நல்ல சாய்ஸு. அண்டு பிச்சை பொறுத்த வரைக்கும் பேட்ஸ்மேனுக்கு சூட்டபுளாக இருக்குது, ஏன்னா 170+ கண்டிப்பாக அந்த கிரவுண்டில் இருக்கும். கேப்டன் பிக்குன்னு பார்க்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா கேஎல் ராகுலோ டீகாக்கோ நீங்கள் வந்து ஒருத்தரை கேப்டனாக சூஸ் பண்ணிக்கலாம். அண்டு ரெண்டு மூணு டீம் போடுறது நல்லது, கேப்டன் வைஸ் கேப்டன் மாற்றி மாற்றி. அண்டு டெப்த் வர பொறுத்த வரைக்கும் டிவைன் பிராவோ, அவேஸ்கான் வந்து பார்த்திங்கன்னா போடுறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்கும். அண்டு சமீரா, நீங்கள் ஸ்மால் லீக்கை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக் விளாட்றீங்க, 17 rupees கண்டெஸ்ட் ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா தீபக் கூட அட்வான் ப்ராவோ, ஏன்னா லாஸ்ட் மேட்ச்சில் இவங்க தான் ஹையஸ்ட் பாயிண்ட் எடுத்திருக்காங்க. ஸோ அவங்களோட செலெக்ஷன் பர்சன்டேஜும் ரொம்ப அதிகமாக இருக்கும். கிராண்ட் லீக்கை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மோஷின் கான், ருத்ராஜ் கெய்த்வாட் ஒரு நல்ல சாய்ஸு. அதேமாதிரி ரவி பிஷ்னாயும் ஆடம் மில்னேவும் நல்ல சாய்ஸ். ஏன் அப்படின்னா லாஸ்ட் மேட்சில் அவங்க சரியாக பெர்ஃபார்ம் பண்ணல, பட் ஆனால் அவங்க நல்லா விளையாடக்கூடிய பிளேயர்ஸ். லக்னோவை பொறுத்த வரைக்கும் கீ பிளேயர்ஸ்னு பார்க்குறப்போ கேஎல் ராகுல், லக்னோ பொறுத்த வரைக்கும் கீ பிளேயர்ஸ்னு பார்த்தோம்னா கேஎல் ராகுல், டீகாக், இவான் லெவிஸ், தீபக் ஹூடா, குணால் பாண்டியா, ரவி பிஷ்னாய், அவேஸ்கான், இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா கீ பிளேயர்ஸ். ஸோ பக்கத்தில் அவங்க எடுத்த ஸ்கோர்ஸும் நான் போட்டிருக்கேன் நினைக்கிறேன். அண்ட் சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் கீ பிளேயர்ஸ்னு பார்த்தோம்னா
கெய்ட் வாட் லாஸ்ட் மேட்ச்ல டக் அவுட் ஆயிருக்காரு. ராபின் உத்தப்பா, ரவீந்திர ஜடேஜா, தோனி அண்ட் டிவைன் பிராவோ. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேவோட கீ பிளேயர்ஸ், முக்கியமான பிளேயர்ஸ். அதுக்கப்புறம் சிஎஸ்கே பேட்ஸ்மேன் எஸ்எஸ் லக்னோ பவுலர்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ, இன்றைக்கி மேட்சை பொறுத்த வரைக்கும் நடீம் ப்ளே பண்ணுறதில்ல ஹவேஸ் கான் அண்டு இதில் என்ன அப்படின்னா, ராய்டு உத்தப்பா, பிராவோ, தோனி இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹையஸ்ட் ஸ்கோர்ஸ் வச்சுருக்காங்க இவங்க ரெண்டு டீம் நடுவில் ப்ளே பண்ணதில். இதில் உத்தப்பா அண்ட் தோனி வந்து பார்த்திங்கன்னா நிறையவே ஸ்கோர்ஸ் வந்து வச்சுருக்காங்க. அதேமாதிரி விக்கெட் டேக்கிங் பார்க்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா நதீம் இப்போ மேட்சில் கிடையாது. அவேஸ் கான் வந்து பார்த்தி, குருணால் பாண்டியா வந்து பார்த்திங்கன்னா ராய்டு ரெண்டு முறை அவுட் பண்ணியிருக்காரு. ஸோ குருணால் பாண்டியா ப்ளே பண்ண வரும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா அவர் ஓவர் போடுறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7th ஓவரில், 8th ஓவரில் அங்கே தான் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். சப்போஸ் ஸ்பின் பவுலிங் கொடுத்தாங்க அப்படின்னா, ஸோ அது வரைக்கும் ராய்டு இருந்தாங்க அப்படின்னா ராய்டு விளையாடுறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ மற்றபடி வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து ஜேசன் ஹோல்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு முத்தப்பா வந்து 7 times வந்து அவுட் பண்ணியிருக்காரு. சப்போஸ் முத்தப்பா ஒன் டவுன் இருக்கிறாங்க அப்படின்னா ஜேசன் ஹோல்டர் போடும்பொழுது கண்டிப்பாக முத்தப்பா அவுட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். அதே மாதிரி சிஎஸ்கே அண்டு லக்னோ பேட்ஸ்மேன்ஸ் அண்ட் பவுலர்ஸ்னு பார்க்குறப்போ, தீபக் சஹார் தரிச அதிக ரன்ஸ் அடிச்சிருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா டீகாக்கு, கேஎல் ராகுல், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜேசன் ஹோல்டர், கேஎல் ராகுல், இவான் லெவிஸ், மணிஷ் பாண்டே, கேஎல் ராகுல். ஸோ இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. யாரோட பாலில் ரன் அடிச்சிருக்காங்கன்றது நம்ம இங்கே பக்கத்துலேயே கொடுத்துருக்கோம். ஸோ அதிகமாக அவுட் பண்ணதுன்னு பார்த்திங்கன்னா தீபக் சஹர் டிகாக்கு வந்து அதிகமாக அவுட் பண்ணியிருக்காரு. ஸோ 3 வந்து பார்த்திங்கன்னா அவுட் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி ஜடேஜா வந்து பார்த்திங்கன்னா மணிஷ் பாண்டே 2 அவுட் பண்ணியிருக்காரு. தீபக் சஹர் கேஎல் ராகுலோட காம்பினேஷன் இது வரைக்கும் அவுட் ஆனதே கிடையாது. ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி கேஎல் ராகுல் ஒரு நல்ல நாக் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கேஎல் ராகுல், ஜடேஜா அவுட் ஆகிறதுக்கான சான்சஸ் இங்கே இல்லவே இல்லை. இவான் லெவிஸ் பிராவோ வந்து பார்த்திங்கன்னா 3 அவுட் பண்ணியிருக்காரு. மணிஷ் பாண்டேவும் பிராவும் 2 அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி கேஎல் ராகுலோடைய நாக்கு வந்து நல்லாவே இருக்கும். ஸோ நீங்கள் அவரை வந்து கேப்டனோ இல்லை வைஸ் கேப்டனோ போடுறது நல்லது. அதுக்கப்புறம் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த கிரௌண்டை பொறுத்த வரைக்கும் 2022 ஒரு மேட்ச் நடந்திருக்கு. ஸோ அதோட ஆவரேஜ் ஸ்கோர் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸோட ஆவரேஜ் ஸ்கோர் 177 இருக்குது. ஸோ இது வந்து நான் கொடுத்துருக்க ஸ்மால் லீக் டீமு. ஸோ இந்த டீம் தான் மேக்ஸிமம் எல்லாருமே வந்து போட்டு வருவாங்க. ஸோ நீங்கள் இந்த டீம் போட்டுக்கோங்க. ஒன்ஸ் லைன் அப் வந்ததுக்கப்புறம் நான் வந்து டீம் அப்டேட்டும் தரேன். நான் நம்ம டெலகிராம் சேனலோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் டெலகிராம் சேனலில் தான் வந்து பார்த்தீங்கன்னா டீம் தருவேன் நான். ஸோ டைப் ஆஃப் பவுலர்ஸ்ன்னு பார்க்குறப்போ இந்த கிரௌண்டை பொறுத்த வரைக்கும் சைனாமேன் டைப் மட்டும் தான் கொஞ்சம் எக்கனாமியும் பவுலிங் ஆவரேஜும் கம்மியாக இருக்குது. பட் மற்றபடி எல்லா டைப் ஆஃப் பவுலிங்ஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்கானமியும் சரி பவுலிங் ஆவரேஜும் சரி ரொம்ப ஹையாகவே இருக்குது. 20-30+ தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஓப்பனிங்கில் இறங்கக்கூடிய பேட்ஸ்மென்ஸாக இருந்தாலும் தட் இஸ் எந்த டீமாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக ஒரு பிகினிங்கில் ஒரு 25-30 ரன்ஸ் அடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு தான் பிச் மாறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பேட்ஸ்மேன்ஸோடைய ரோல் வந்து ரொம்ப ஹையாகவே இருக்கும். ஸோ யார் டாஸ் வின் பண்ணிட்டாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பேட்ஸ்மேன்ஸில் கேப்டன் வைஸ் கேப்டன் போட்டுக்கோங்க. வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்கள். எனக்கு நான் தெரிஞ்ச வரைக்கும் நான் ஆன்சர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.